இறைவன் உங்களுக்குள் ஜோதிமயமாக இருக்கின்றார், ஆனால் இருள் எனும் ஆசைகள் அவரை மறைத்திருக்கிறது. எப்போ அவரை செயல்பட விட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதுதான் அவர் உங்களுக்குள் இருந்து வெளிப்படுவார், அதுவரை வெளிப்பட மாட்டார். உங்கள் எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா இறைவனை வெளியில் வர விடாமல் தடுக்கிறீங்க. இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுங்க, தவம் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் இறைவனெலாம் வெளியில் வர மாட்டார். ராமலிங்கம்ன்ற உடம்புக்குள்ளேருந்து எது வெளியில் வந்தது, இப்போ எனக்குள்ளேருந்து எது வெளியில் வந்திருக்கோ அதே தான் அவருக்குள்ளேருந்து வெளியே வந்துருச்சு. அவர் இன்னும் கருணை அதிகமாக காட்ட 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 அந்த உயிர் பிரகாசம் அடைந்து இன்னும் பல நிலைகளை உயர்ந்த நிலைகளுக்கு அது சென்றுவிடும். இறைவன் உங்களுக்குள் ஜோதிமயமாக இருக்கின்றார், ஆனால் இருள் எனும் ஆசைகள் அவரை மறைத்திருக்கிறது. எப்போ அவரை செயல்பட விட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதுதான் அவர் உங்களுக்குள் இருந்து வெளிப்படுவார், அதுவரை வெளிப்பட மாட்டார். உங்கள் எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா இறைவனை வெளியில் வர விடாமல் தடுக்கிறீங்க. இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்க, தவம் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் இறைவனெலாம் வெளியில் வர மாட்டார். மந்திரம் சொன்னீங்கனாலும் அவ்வளோ சீக்கிரம்லாம் வெளியில் வர மாட்டார். இதெல்லாம் டூல்ஸ். உண்மையான அன்பு எப்போ நீங்கள் பிறர் மீது காட்ட ஆரம்பிக்கிறீங்களோ இறைவன் வெளியே வந்து விடுவார். இறைவன் வெளியே வந்துட்டார் அப்படின்னா, இப்போ சொன்னீங்களா அருணகிரிநாதர், அவர், இவர், திருவள்ளுவர், வள்ளலார், இவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்களோ அத்தனையும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் அப்படின்னா, வள்ளலாறுன்றது உடம்பு இல்லை, அது ராமலிங்கம்ன்ற ஒரு உடம்பு, அவ்வளோதான். ராமலிங்கம்ன்ற உடம்பும் பொய் தான். ராமலிங்கம்ன்ற உடம்புக்குள்ளேருந்து எது வெளியில் வந்தது, இப்போ எனக்குள்ளேருந்து எது வெளியில் வந்திருக்கோ அதே தான் அவருக்குள்ளேருந்து வெளியே வந்துருச்சு. அதனால் அவர் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு, அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்தடுத்த கட்டம் போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இன்னும் கருணை அதிகமாக காட்ட 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 அந்த உயிர் பிரகாசம் அடைந்து இன்னும் பல நிலைகளை உயர்ந்த நிலைகளுக்கு அது சென்று விடும். யோகிக் சீக்ரெட் யாரும் சொல்லவே மாட்டாங்க. இப்போ நல்லூர் கந்தசாமி கோயில் இருக்கு, நான் தான் போனேன், நல்ல ஆற்றல் நிலை இருக்கு, ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன், டெய்லி நல்லூர் கந்தசாமி கோயிலில் உட்காந்து தவம் பண்ணுறேன், டெய்லி நல்லூர் கந்தசாமி கோயிலில் முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், வெளியில் வந்தால் ஒரு உயிரையும் மதிக்கிறது இல்லை, எல்லாரையும் காயப்படுத்துகிறேன், அசிங்கப்படுத்துறேன், திட்டுறேன், கடவுள் எனக்கு உதவி பண்ணுவாரா? ஏன் இப்போ அன்புன்றது கோயிலுக்கு போய் வாங்குறதா, அன்புன்றது சர்ச்சுக்கு போய் வாங்குறதா, அன்புன்றது மசூதிக்கு போய் வாங்குறதா? அதனால தான் சொன்னார் திருமூலர், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த கோயிலும் தேவையில்லை, எந்த சர்ச்சும் தேவையில்லை, எந்த மசூதியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஏன், உங்களுக்கு ஒரு கோயில் கட்டுற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருவீங்க, கடவுளாக மாறிவிடுவீர்கள், இறைவனாக மாறிவிடுவீர்கள். பேச ஆரம்பிச்சீங்கன்னா ஞானம்தான், அதுக்கப்புறம் கண்ட்ரோல்லாம் ஃப்ளோ அப்படி இருக்கும். நினைச்சிங்கன்னா நல்லது நடக்கும், இன்னொருத்தங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், அவங்கள தொட்டிங்கன்னா அவங்க நோய்க்கு குணமாயிடும். சொல்லக்கூடாது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை, இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற அப்போ தானே உங்களுக்கு புரியும். ஒரு பத்து நாள் இல்லை, ஒரு அஞ்சு ஆறு நாள் மட்டும் மலேசியாவில் தான் இருந்தேன், ஒரு 20 days அங்கே தான் இருந்தேன். ஒரு குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் போய் சரி பண்ண முடியல, ரொம்ப முடியாமல் அந்த குழந்தை ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்குது. கையில் கொடுக்குறாங்க, நான் ஒன்றுமே பண்ணல, அந்த குழந்தையோட தலையை தடையை கொடுத்துக்கிட்டே கொஞ்சிக்கிட்டே இருந்தால் அப்புறம் குழந்தைய கொடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு 20 minutes. அடுத்த நாள் கால் பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு அந்த நோய் குணமாயிடுச்சு அப்படின்னு. எப்படி, இது ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதோட பல மேட்டர் இருக்குது. எப்போது ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து அந்த அருள் எனக்கூடிய அந்த இறை வெளியேற ஆரம்பித்து விட்டதோ, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அது சரி பண்ணிடும், எல்லாத்தையும் மாற்றிடும், குண்டக மண்டக மாற்றும், அநியாயத்துக்கு மாற்றும், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடும். நீங்கள் தான் செயல்படவே விட மாட்டீங்களா அந்த ஆன்மா, அப்புறம் எங்கே போய் அது செயல்படும்? அறிவிலேயே தடுத்து வச்சுருங்க, மனமே தான் செயல்படுது. மனசை தாண்டி ஆன்மாவுக்கு போகவே முடியாது அவ்வளோ சீக்கிரம். யார் தெரியுமா ஆன்மாக்குள்ளே என்ட்ராக முடியும், மெடிடேஷன் பண்ணுறவங்களோ மந்திரம் சொல்கிறவங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்மாக்குள்ளே போக முடியாது, போகவே முடியாதுன்னு சொல்ல லேட் ஆகும். நினைத்தால் நினைத்த நொடியில் அடுத்த வினாடியில் யார் ஆன்மாக்குள்ளே பூர முடியும்னா, ஏன் அன்பா இருக்கான்னு அவனால தான் பூர முடியும். ஏன்,
அன்புதான் இறைவன். அன்பு சீக்குவல் டு இறைவன். நீங்க அன்பை கத்துக்காம எதை கத்துக்கிட்டாலும் நீங்கள் இறைவன் ஆக முடியாது. இன்னைக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் பண்றேன், நீங்க அன்பா மட்டும் இருந்துகிட்டே இருங்க, உங்க சர்க்கிள் இல்லாம சம்பந்தமே இல்லாத நபர் அன்பா இருக்கிறதுனா என்னன்றதான் இப்போ பிரேக்குக்கு அப்புறம் நான் சொல்றேன். அன்பா மட்டும் நீங்க இருந்துகிட்டே இருங்களேன், கொஞ்ச நாள் உங்க வாழ்க்கை தலைகீழா மாறிடும். எழுதி தரேன், நான் தலைகீழா மாறிடும். பரவசத்திலே இருப்பீங்க, பேரானந்தத்தில் இருப்பீங்க. உங்ககிட்ட நிறைய பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க, உங்ககிட்ட பேசினாவே ஆனந்தமா இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உங்களை பார்த்தா கண்ணில இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். எது கழுகுறாங்கன்னே தெரியாது, உங்களை பார்த்தா அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறை வெளியே வந்து விட்டது. நல்லா இருப்ப போடான்னு சொன்னீங்கன்னா நல்லா இருந்துருவான், அவ்வளவுதான். கோடி கோடியா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் தலையெல்லாம் தொட்டு நீ லாயுள் நிறை செல்வம் நீனா முடிஞ்சே போச்சு, அவன் முக்தியே போயிருவான். 200%. நீங்களும் தெய்வமும் வெவ்வேறு இல்லை, நீங்கள் தெய்வமாக மாறிவிட்டீர்கள். ஆனா அந்த திமிர் வரக்கூடாது, கிறுக்க மாதிரியே சுத்தணும். அதுக்கப்புறம் எப்படி சுத்தணும்? முட்டாள் மாதிரி மென்டல் மாதிரியே சுத்தணும். எனக்கு என்னங்க தெரியும், எல்லாம் இறை செயல். அப்படி இருந்தீங்கன்னா தான் அகங்காரம் வராது, இல்லாட்டினா அகங்காரம் வந்துவிடும். அன்பு ஒன்றுதான் வழி. இந்த உயிருக்கு என்ன கஷ்டமோ பாவம், இவ்வளோ தூரம் கஷ்டப்படுது, இந்த உயிருக்கு என்ன பண்ணலாம் அப்படி யோசிப்பீங்க. ஓவர் திமுறா பேசுகிறான், ஓவர் அகங்காரத்தில் பேசுகிறான் அப்படின்னா பாவம் ஏதோ அறியாமையில் பேசிகிட்டு இருக்கான். உண்மை தெரிஞ்சதுன்னா இவனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குமா? இறைவா இவனுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு, எனக்கு ஏதாவது நல்ல புத்தியை கொடுத்து, இவன் உன்னுடைய திருவடிகளை வந்து சேருவதற்கு இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு யோசிப்பீங்க. ஏதாவது ஓவராக லொல்லு பண்ணுறான், பெரிய பெரிய தவறுகள் பண்ணுறான் அப்படின்னா இறைவா இவனுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இவன் நல்ல நிலையை அடைவதற்கு இவனுக்கு அருள் செய்யுங்க, இவனுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இப்படி வேண்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க, அங்கே சுயநலம் சுத்தமாக இல்லாமல் போய்விடும், கொஞ்சம் கூட இருக்காது, ஜீரோ ஆயிடுவீங்க. எப்போ ஜீரோ ஆயிடுறீங்களோ நீங்கள் இறைவனாக மாறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். The main matter and main purpose of this life is killing your mind. அப்படினா என்ன? மனமற்ற நிலை. அது ஆட்டோமேட்டிக்காக எண்டில் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நிம்மதியாக வாழ்வதை முக்கியத்துவம் கொடுத்து பயணம் பண்ணணும். ஏன் அப்படின்னா நிம்மதி தான் இருக்கிறதுலையே பெரிய சொத்து. நிம்மதியை விட இந்த உலகத்தில் உயர்ந்த சொத்து என்ற ஒன்று கிடையவே கிடையாது. நிம்மதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எவர் ஒருவர் இந்த வாழ்க்கையில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ ஞானம் வந்துடும், பொறுமை வந்துடும், நாலு பேருக்கு உதவணுன்ற எண்ணம் வந்துடும், இறை அருள் வந்துடும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் வந்துடும், தோஷம் விலகி போயிடும், ஜாதகம் வேலை செய்யாது, தேவதைகள் அருள் செய்ய ஆரம்பிக்கும், கடவுளர்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், அனைத்து உயிரினங்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், நீங்கள் இறைவனின் செல்ல பிள்ளையாகவும் மாறிவிடுவீர்கள், உயர்ந்த கட்ட மெய்ஞானத்தை பெற்று விடுவீர்கள், இறுதியில் பிறவி இல்லா பெருவாழ்வையும் அடைந்து விடுவீர்கள். இதெல்லாம் தடுக்கிறது இப்போ ஒன்றே ஒன்று தான் தடுக்குது, என்ன தெரியுமா? உங்கள் ஈகோ. நான் யார் தெரியுமா? அந்த கேள்வி உங்களை நீங்களே திருப்பி கேட்டுக்கோங்க. நான் யார் அப்படின்ற கேள்வியை நீ கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. பேர் தான் நீங்களாக இருந்தால் நாளைக்கு பேரை கெசட்டில் மாற்றியாச்சுன்னா நீங்கள் வேறு, அப்படித்தானே? அப்போ பேர் நீங்கள் இல்லை. உடல் தான் நீங்களான்னு கேட்டால் உடலும் நீங்கள் இல்லை. ஏன்னா செத்தோடனே பாடின்னு தான் சொல்கிறான், சித்தப்பா அப்பா அம்மான்னு யாரும் சொல்கிறது கிடையாது, பாடின்னு தான் சொல்கிறான். அப்போ உடலும் நீங்கள் இல்லை. மனம் தான் நீங்களான்னு கேட்டால் மனமும் மானம் கட்டது மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ இப்போ ஒன்று சொல்லுது, அப்புறம் ஒன்று சொல்லுது, அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுது, முதல்ல கீழே நில்லுனுது, அப்புறம் மேலே நில்லுனுது, அப்புறம் சைடில் போகணுது, அப்புறம் குதின்னு சொல்லுது, மாற்றி மாற்றி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்குது. ஸோ மனமும் நிலை இல்லாது. சரி, ஆன்மா தான் நானான்னு பார்த்தா ஆன்மாவும் நீங்கள் கிடையாது, ஆன்மா இறைவனோடது. எது நீங்கள்? ஹூ ஆர் யூ? Who are you? உடலும் நீங்கள் இல்லை, மனமும் நீங்கள் இல்லை, ஆன்மாவும் நீங்கள் இல்லை. சில பேர் நான் ஆன்மாம்பாங்க, அதுவே அகங்காரம் தான். அது என்ன? நான் ஆன்மா, இந்த நான்ற ஒன்றே இல்லைங்கிறேன். அப்புறம் என்ன? நான் ஒரு ஆன்மா. உடலும் நீங்கள் இல்லை, மனமும் நீங்கள் இல்லை, உயிரும் நீங்கள் இல்லை, ஆன்மாவும் நீங்கள் இல்லை, பேரும் நீங்கள் இல்லை, ஊரும் நீங்கள் இல்லை. உங்களோட பதிவுகள் தான் நீங்களான்னு பார்த்தா அது வெளியிலேருந்து காப்பி அடிச்சது, அந்த பதிவும் நீங்கள் இல்லை. Who the hell are you? Who are you? எதுங்க இப்போ ஓடிட்டு இருக்கு? எது உட்காந்து கிளாஸ் கேட்டுட்டு இருக்கு? எது ஏதோ எதோ அடையணும்னு ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கு? என்ன, எது, யார் நீங்க? நான் இப்படியே பார்த்துட்டு இருக்கேன். இதையும் நானே பதில் சொல்லணுமா? கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்தா அவரே சொல்லிடுவாரு, ரொம்ப நல்லவனா வேற இருக்கிறான்.
நல்லவனா இல்லை மோசமானவனான்? சொல்லுங்க, ஹூ ஆர் யூ? இறைவனும் இல்லை நீங்க, இறைவன் வேற. நீங்கன்ற ஒன்னே கிடையாதுங்க. யூ ஆர் நத்திங் பட் நத்திங் இஸ் எவ்ரி திங். குழப்பறனும் கரெக்டா இருக்கா? யூ ஆர் நத்திங் பட் நத்திங் இஸ் எவ்ரி திங். எவ்ரி திங் இஸ் நத்திங், நத்திங் இஸ் எவ்ரி திங். எவ்ரி திங் இஸ் இன் நத்திங், நத்திங் இஸ் இன் எவ்ரி திங். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நாலு பேர் சொல்றதை வச்சு இந்த மைண்ட் ஒவ்வொரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. அதில் இதுதான் பெஸ்ட்டுன்னு எது அது நினைக்குதோ அதுக்கு ஒரு பேர் கொடுத்து நான் தான் இதுன்னு ஏமாத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கு. உங்களையும் ஏமாத்துது, ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்துது. இப்போ உங்கள் வேலை என்னன்னா அக்கக்காத பிரித்து வீசிடணும். அது எதுவுமே இல்லைன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உள்ளுக்குள் வந்து என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. வெங்காயத்தை உருகி உருகி உள்ள என்ன இருக்கும், என்னங்க இருக்கும் வெங்காயத்துக்குள்ள? ஏதோ இருக்கு, ஏதோ இருக்குன்னு புதுசாக வெங்காயத்தை முத முதல்ல ஒருத்தன் பார்க்குறான், ஏதோ உள்ளே இருக்கும் போலன்னு உரிச்சுக்கிட்டே இருக்கிறான், உள்ளே என்ன இருக்கும்? முட்டைக்கோசை உருகி உருகி உள்ளே என்ன இருக்கும், என்னங்க இருக்கும்? அவ்வளோதான். ஒன்றும் இல்லாத நீங்கள் ஏதோ இருக்குன்னு நினச்சி அதை நீங்கள் தான் நினச்சி வாழ்ந்து கடைசியில் அது நான் இல்லைன்னு தெரியும் போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறீங்க. ஐயோ அப்போ இது நான் இல்லையா அப்படின்னு. இப்போ எது இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எது இந்த இந்த பிறவி எடுத்திருக்கு அப்படின்னா, எது இங்கே உங்களை வர வச்சிருக்கு அப்படின்னா, உங்கள் ஆசை, யுவர் டிசையர். கண்ணுக்கே தெரியாத ஒன்று, கண்ணுக்கு தெரிஞ்ச இல்லை தெரியாத ஒன்று அனுபவிக்கணுன்றதுக்காக ஒரு ஆசைப்படுது. அது ஆசைப்பட்டதுக்கு இந்த ஆன்மா எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கு, போ இதை ஆசைப்படு. இப்போ இங்கே நீங்கள் இருந்தால் அங்கே நடந்து போனால் எனக்கு உடம்புல எனர்ஜி வேணும். இந்த மனதின் ஆசைக்கு இந்த ஆன்மா எனர்ஜி ஃபியூயல் சோர்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இங்கே போ, அங்கே போ. நீங்கள் ஆசையை நிறுத்த மாட்டீங்க, அடுத்து அங்கே போகணும்பீங்க, அங்கேயும் வரும். அப்புறம் அங்கே போகணும்பீங்க, அப்புறம் அங்கேயும் வரும். அப்புறம் இதை மட்டும் முடிச்சுக்கிறம்பீங்க, அப்புறம் அங்கேயும் வரும். இந்த நிறைவேறாத ஆசை தான் உங்களை இத்தனை பிறவி எடுக்க வச்சுருக்கு. திருப்தி அடையாத ஆசை தான் உங்களை எடுத்து இத்தனை பிறவி உங்களை எடுக்க வச்சுருக்கு. புரியுதா? நீங்கள் யார் அப்படின்னா, ஆசையிலிருந்து தோன்றிய எச்சம், தட் இஸ் யூ. உங்கள் தாய் தந்தையின் ஆசையிலிருந்து பிறந்த எச்சம் நீங்க, உங்களுடைய ஆசையிலிருந்து பிறந்த எச்சம் உங்க குழந்தைங்க. தென் ஹூ ஆர் யூ? யூ ஆர் தி அவுட்கம் ஆஃப் யுவர் பாஸ்ட் லைஃப்ஸ் டிசையர்ஸ். இப்போ அழகான ஒரு முகம் கிடச்சிருக்குன்னா போன ஜென்மத்தில் ஏங்கியிருப்பீங்க, இப்படி ஒரு அழகாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும். அந்த ஆசைக்காக இப்போ அழகான முகத்தை இறைவன் கொடுத்துருக்கிறார். ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய அதிபர் ஆகணும்னு ஆசைப்பட்டு உயிரை விட்டுருப்பீங்க, அதுக்குண்டான முயற்சிகள் நல்லா எடுத்திருப்பீங்க. உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இப்போ இந்த பிறவி, இப்போ இந்த பிறவி நீங்கள் எடுத்தீங்களா இறைவன் கொடுத்தாரா? என்னங்க ஈஸியான கேள்வி தானுங்க. இறைவன் கொடுத்தாரா? இறைவன் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? நீங்கள் ஆசைப்பட்டதுனால தான் கொடுத்தாரு. நீங்கள் வேறு எதுக்காக ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அது கொடுத்துருப்பாரு. நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்டீங்க? இன்னும் நல்ல காடி ஓட்டணும், காடின்ற பாருங்க மலேசியா பாஷை வருது அங்கே போய் போய். நல்ல கார் ஓட்டணும், இன்னும் நல்ல வீடு வாங்கணும், இன்னும் நல்ல கார் வாங்கணும், நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அழகான பையனை கல்யாணம் பண்ணணும், ஊர் ஊராக சுற்றணும், ஹெலிகாப்டர் வாங்கணும், ப்ரைவேட் ஜெட் வாங்கணும்னு ஆசை இருக்க 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 அடுத்த பிறவி இருந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.